ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இயற்கை அழகு நேச்சுரல் கிராமம். நான் உங்களோட கௌதமி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால்சியம் குறைபாடு, எலும்பு பிரச்சனை, மூல பிரச்சனை, வாயு பிடிக்கிறது, நினைவு திறன் குறைபாடு, உடலில் மந்தமாகிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரே ஒரு பொருள் பிரண்டை. இந்த பிரண்டையை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், என்னென்ன நோய்கள் குணமாகும், யாரெல்லாம் சாப்பிடலாம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இது நாள் வரைக்கும் பிரண்டையை நான் உணவுலேயே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறவங்க கூட, இதோட மருத்துவ குணங்கள் அண்ட் இது என்னென்ன பிரச்சனையை சரி பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, வாயு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு பிரச்சனையை இந்த பிரண்டை துவையல் சாப்பிட்டு வர்றதுனால நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ பொதுவாக வாயு பிரச்சனை எதனால் உருவாகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட உடம்புல வாயு அதிகமாகும் போது எலும்புகள் சேர்ற இடம், அதாவது எலும்போட ஜாயிண்ட்னு சொல்லக்கூடிய இடத்துல நீர் தேங்கிடும். இந்த மாதிரி நீர் தேங்கும் போது நமக்கு உடல் ஃபுல்லாக வலிக்கும். பொதுவாக கழுத்து வலி, முதுகு வலி, முதுகுல வந்து மூச்சு பிடிச்சிருச்சு, வாயு பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே பெர்மனண்ட்டாக நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, பிரண்டை துவையெல்லாம் நீங்கள் ரெகுலராக உங்களோட உணவில் சேர்த்துட்டு வரும்போது வாயு பிரச்சனை காணாமல் போகும். அடுத்து கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, பொதுவாக கால்சியம் குறைபாடு இருந்தால் எலும்புகள்லையும் பற்கள்லையும் ரொம்ப பலவீனம் ஆகிடும். அதுவும் நார்மலாக எலும்பு பலவீனம் ஆச்சு அப்படின்னா எலும்போட அடர்த்தி கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் எலும்பு சீக்கிரமாக உடஞ்சி போயிடும், எலும்பு விலகிடும், அண்ட் எலும்பில் தேய்மானம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நாள் கூட விடாமல் டெய்லியும் இந்த பிரண்டை துவையலை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட எலும்பை நல்லா வலுப்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கால்சியம் குறைபாடு உள்ளவங்களுக்கு நார்மலாகவே எலும்பு சீக்கிரமாக உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் எலும்பு விலகிடுச்சுன்னு சொல்லுவாங்க, எலும்பில் வீக்கம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, எலும்பு வலி, சுளுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரண்டையை நீங்கள் நல்லா அரைச்சிட்டு நல்லா பத்து மாதிரி அந்த எலும்பு மேலே போட்டிங்க, எந்த இடத்துல வலி இருக்கோ அது மேலே போட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் போடும்போதே உங்களுக்கு வலி எல்லாமே கம்மியாகும். தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் போடும்போது உங்களுக்கு பெர்மனண்டான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய இடுப்பு வலி, அதிகப்படியான ரத்தப்போக்கு, நாள் தள்ளி போகிறது இல்லை முன்னாடியே வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே நீங்கள் இந்த பிரண்டையோட சாறு எடுத்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இது எப்போ குடிக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட மாதவிடாய் வர்றதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு வரணும். ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அதிகப்படியான ரத்தப்போக்கு, இடுப்பு வலி எல்லாமே உங்களுக்கு சரியாகும். அண்ட் இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது, அதாவது மாதவிடை காலத்துக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 3 நாள் குடிக்கிறது, இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய, அதாவது தள்ளி போகிறது அண்ட் முன்னாடியே ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு கிடைக்கும். அடுத்து மூல நோய்க்கு இந்த பிரண்டை ஒரு எக்ஸலண்டான ஹோம் ரெமெடி. உங்களுக்கு மூல நோய் இருக்குது, ஆசன வாயில் அரிப்பு இருக்குது, அண்ட் ரத்தத்துடன் கூடிய மலம் கழித்தல், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரண்டை துவையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து 30 நாள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஜீரண சக்தி அதிகமாக இல்லாமல் ரொம்ப மந்தமாக இருந்தாங்கன்னா கூட இந்த பிரண்டை துவையலை கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஜீரண சக்தி மேம்படும். நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மேஜரான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதை தவிர ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, இதய நோயாளிகள், குடல்ல புண்ணு இருக்கிறவங்க, குடல்ல புழு இருக்கிறவங்க, அண்ட் பல் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈறுகளில் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு பிரண்டை ஒரு அற்புதமான மருந்து. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பிரண்டையை உங்களோட உணவில் சேர்த்துக்காம இருந்தா கூட இனிமே கட்டாயமாக சேர்த்துக்க பாருங்க. டெய்லியும் சாப்பிட முடியலன்னா கூட வீக்லி 1 or 2 times நீங்கள் சாப்பிடலாம். இந்த பிரண்டையில் நிறைய வகைகள் இருக்கு, நீங்கள் வீட்லேயே கூட அதை வளர்த்த ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம செடி வாங்கிட்டு வந்து வளர்த்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு டைம் சமைக்கிறதுக்கு அந்த பிரண்டையை வாங்கினீங்கன்னா அதுலேயே 2 pieces கட் பண்ணி நீங்கள் வீட்லேயே ஒரு தொட்டியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது கொடி மாதிரி வளர்ந்துட்டுருக்கும். அண்ட் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிரண்டையை உரிக்கும் போது நிறைய பேர்த்துக்கு சேராது, சில அரிப்புகள் எல்லாமே வரும் அந்த பிரண்டையோட சாறு பட்டுச்சுன்னா. ஸோ அது மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது, கட்டாயமாக உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அண்ட் இதை தவிர பிரண்டையை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது நோய்கள் சரியாயிருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க, பிகாஸ் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களும் வரவேற்கத்தக்கது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நம்மளோட சேனலில் உங்களோட ஃபெசிலிட்டிஸ்க்காக ஃபேஸ் கேர் ரிலேட்டட் வீடியோ, ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோன்னு செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம வீடியோஸ் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் எல்லாமே நீங்கள் இமீடியட்டாக பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் அலாட்.